கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. பணம் உன்னிடம் இருந்தால் யாரையும் உனக்கு தெரியாது. பணம் உன்னிடமில்லை என்றால் யாருக்கும் உன்னை தெரியாது. மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடுங்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபொழுதும் மாறாது. மனசாட்சி மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். சக மனிதர்களை மதிக்கும் பண்பு இல்லாதவர்கள் எவ்வளவு உயரமாக போனாலும் தாழ்ந்தவர்களாகவே காணப்படுவார்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையை வெற்றி தேடித்தரும். எவ்வளவு தான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில்தான் நமக்கே தெரிகிறது. இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மையான குணத்தை மறைத்து வைத்திருந்தது. பழகும் உறவுகள் அடித்தால் வலிக்காது, நடித்தால் வலிக்கும். அதிக ஆட்டம் குறுகிய காலமே என்று உணர்கிறது. சுற்றும் பம்பரம் கூட நமது இரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும் என்று அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத பொழுது நீயா நானா என்று போட்டி போடும் பொறாமை இதற்கு. சிந்திப்பாய், எதுவும் நிரந்தரமில்லாதது. உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே. அடுத்தவர்களின் வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு நீ மட்டும் வாழ்ந்திடாம் என்று கனவு மட்டும் காணாதே. நாளை ஆப்பு திருப்பி உனக்கு வரும். உலகில் மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு. அதைவிட மிக சிறந்த விஷயம் அவருடைய சிரிப்புக்கு காரணமான நீங்கள். உன்னை விலகியவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மையை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். நமக்கு நாம் என்பதை இந்த வாழ்க்கை அடிக்கடி நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் அதை நாம் யோசிப்பது இல்லை. இவ்வுலகில் நாம் தேவைப்படும் பொழுது தங்கமாக தெரியும், நாம் தேவையில்லாத பொழுது செருப்பாகத்தான் தெரியும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அதுதான் நம்பிக்கை. அடுத்து என்ன பண்ணலாம் என்று யோசித்தால் வெற்றிதான். அடுத்தவனை என்ன பண்ணலாம் என்று யோசித்தால் தோல்விதான். வாழ்க்கையில் உயரும் வரை காதை பொத்திக்கொள், உயர்ந்த பிறகு வாயை பொத்திக்கொள். வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை வாழ்வில் இறுதி இடத்திற்கு தள்ளி போய்விடும். வாழ்க்கை என்பது ஒரு படிக்கட்டை போன்றது. ஏறுவதும் இறங்குவதும் அவரவர்களின் திறமையை பொறுத்து. துன்பங்களை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே. உண்மை எப்பொழுதும் சுருக்கமாய் பேசப்படுகிறது, பொய்தான் விரிவாக பேசப்படுகிறது. பக்குவப்பட்ட மனமும் மறந்து போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டி இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதேபோல நீ சிறந்த மனிதராக இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் என்பது உண்டு. கண் பார்த்து பேசு, முகம் பார்த்து பேசு, மனம் பார்த்து அன்பை செலுத்து, குணம் பார்த்து நடந்து கொள். வாழ்க்கை இனிமையாகும். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. நினைத்தது கிடைத்தால் நீ அதிர்ஷ்டசாலி, கிடைத்ததை நினைத்தால் நீ புத்திசாலி. கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ சில வரிகள் இருக்கும். ஒருமுறையாவது படித்துப்பார். எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபொழுதும் நிலைத்ததில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்பு இருந்ததில்லை. உன்னை யார் என்று நீ உணர ஆரம்பிக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையான உண்மையான தொடக்கம் தொடங்குகிறது. யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால்
நடித்து கொண்டுதான் இவ்வுலகில் இருக்க வேண்டும். தவிக்கும் பொழுது துடுப்பை தராதவர்கள் கூட கரை சேர்ந்த பின்பு கப்பலை அனுப்பி என்ன பயன்? ஏமாற்றுபவர்களை கண்டு ஏமாந்து போன நெஞ்சம் நல்லவர்களை கண்டாலும் நம்ப மறுக்கிறது மனது. இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை. ஒன்று பணத்தால், இன்னொன்று குணத்தால். எப்பொழுதும் நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. உங்கள் துன்பம் உட்பட உங்களை ஒதுக்கியவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரிகள் அல்ல. அவர்களை விட அன்பானவர்களை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நல்லவன் என்பவன் மது குடித்தாலோ புகைப்பிடித்தாலோ என்று சில பேர் நினைக்கிறார்கள். அது அல்ல. உண்மையான நல்லவன் எல்லோரையும் மதிப்பவர். அடுத்தவனுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அடுத்தவனுக்கு உபதிரவம் செய்யாதவர்கள், பிறருக்கு கேடு நினைக்காதவர்கள், பிறர் குடியை கெடுக்காதவர்கள், தனக்கு அடிபட்டால் வலிக்கும் என்பதைப் போல பிறருக்கு அடிபட்டால் வலிக்கும் என்பதை உணர்ந்தவர்கள்தான் இவ்வுலகின் நல்லவர்கள். சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. உலகத்தையே சுமக்கும் பூமி உன் காலடியில் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இவ்வுலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான், நடிப்பவன் மதிக்கப்படுகிறான், ஏமாற்றுபவனை பாராட்டப்படுகிறான். இதுதான் வாழ்க்கை. பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது. ஒரு தவறு நடந்தால் பிழைகளை உங்களிலிருந்து தேடுங்கள், மற்றவர்களிடமிருந்து தேடாதீர்கள். எங்கேயாவது குறை கூறாத சமூகம் இருந்தால் சொல்லுங்கள், அங்கே ஒரு நாளாவது நாம் வாழ்ந்துவிட்டு வரலாம். சிலருக்கு சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்கு சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். உன்னை பலவீனப்படுத்தும் தேவையற்ற பயத்தை உன்னை விட்டு ஒதுக்கிவிடு. ஏனென்றால் பயம்தான் உன்னை தவறான முடிவை எடுக்க வைக்கும். மிதிக்கப்பட்ட இடத்தில்தான் நம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். சுத்தி இருப்பவர்கள் சிரிப்பார்கள் என்று நாம் வாழ்க்கையை வாழ்ந்தால் நம் வாழ்க்கையை நம்மால் சிரிக்கவே முடியாது. வழியை தீர்மானிப்பது அடி அல்ல, அடிப்பது யார் என்பதை பொறுத்து. பணக்காரன் போல் நடித்து பல நூறு நண்பர்களுடன் வாழ்வதை விட உண்மையான நிலையோடு தனிமையில் வாழ்பவனே வரலாற்றை படைக்கிறான். சோதனைகளை தாங்கிக் கொள், ஏனென்றால் சோதனைகள்தான் உன்னை உனக்கு அறிமுகம் செய்து வைக்கும். வாழ்க்கையில் வாழ பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாற சில நிமிடங்களே போதும். வாழ்க்கை நேர்மையானவர்களை அளவைக்கிறது. நேரத்திற்கு ஏற்பார்போல் மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கிறது. எத்தனை நல்ல நண்பர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மையான இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்து விடும். நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே. நீ விரும்புவதை உலகமே எதிர்த்தாலும் செய்து முடித்துவிடு. வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை. முயற்சித்து கொண்டே இரு, வெற்றி பாதையை நீ பிடித்து விடலாம். நீ செய்த தானமும் தர்மமும், நீ செய்த பாபமும் புண்ணியமும், நீ கொடுத்த மதிப்பும் மரியாதையும், நீ செய்த துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்றத்தையும் ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக பல மடங்கு செய்துவிட்டு போகும். போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் எவ்வளவோ சிறந்தது.